அதாவது தேவ கணிசம் மக்களுக்கு நம்ம உமா இருக்குல்ல, ஆணிப்பள்ளி கடை வச்சிருக்கு, அப்புறம் சமையல் வேலை பார்க்குது. ஒரு ஸ்கூல்லையும் சமையல் வேலை பார்க்குது, பொதுவாக வீடுகள்லையும் பார்ப்பேப்பா. டைம் கிடைக்கும் போது மற்ற வீடுகளுக்கும் வேலைக்கு போவேன். அதனால உமா மகளுக்கு வந்து ரெண்டு பிள்ளைய, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு கும்பல பிள்ளை. கும்பல பிள்ளைக்கு மேரேஜ் 23ஆம் தேதி நிச்சயம், 24ஆம் தேதி கல்யாணம். இந்த மாசத்துல செல்லூர்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க, மாப்பிளம் மதுரை தான். அதனால தேவா கணிச மக்களுக்கு எல்லாருக்கும் இத வந்து பத்திரிக்கையா நினைச்சுக்கோங்க. அதனால எல்லாருக்கும் வந்து அலைஞ்செல்லாம் இருக்குங்க, எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கும். அதனால அந்த பிள்ளைய ரொம்ப துன்பப்படுத்த தேவையில்லை. நானே சொல்லிடுறேன், இந்த மாதிரி செல்லூர்ல கல்யாணம் நடக்குது 24ஆம் தேதி. இப்போ அந்த பிள்ளைக்கு பொருள் வாங்கினேன், அதுக்காக பணம் வந்து 50,000 ரூபா அதுக்கு தேவை இருக்கு. ஆனால் 50,000 ரூபா தேவை கணிச பிள்ளையில சேர்ந்துருச்சு. 3 நாள் தான் டைம், 3 நாளில் 50 ரூபா சேர்ந்துருச்சு. இன்னும் அந்த பிள்ளைக்கு செலவு இருக்கு. ஆனால் நம்ம வந்து சபையில இருந்து பீரோ, கட்லு, மெத்த, இது கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜு வேணான்ருச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்கு, ஒரு கேம்பிள் கொடுத்தாரு, ஒரு ஃப்ரிட்ஜு அது இருக்கு, அதை ஒன்று எடுத்துக்கலாம். என்ன ஒரு லுக்கா பார்த்தா, அந்த ஃப்ரிட்ஜை கேம்பிள் செல்வர் வச்சிருக்காருல, அவர் ஃப்ரிட்ஜு ஒன்று கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் வாங்கிச்சுக்க, அந்த பிள்ளைக்கு எடுத்துக்கலாம். அதனால 50,000 ரூபா இருக்கு, கவலைப்படாமல் நடத்து. வேற எதுவும் செலவு இருந்தாலும் என்னப்பா சொல்லிக்க, பத்திக்கிறோமா? அது 50,000 பத்திக்கிறோமா? லேக்கொண்டு எதுவும் தேவைன்னா சொல்லுங்க. ஆமா, அதனால எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேவகன் சபைக்கு. இது மாதிரி நானும் என்னால முயற்சி பண்ணி ஏதாவது உதவி செய்யறேன். என்ன போல உள்ளவங்களுக்கு அதிகமா நீதி செய்யறாள் உமா. ராணிக்கு மிஞ்சி கூட செய்யும் அப்படின்றத நான் இப்ப என்ன செய்யறேன், நம்ம தேவகிரி சபை மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அது கஷ்டப்பட்டாலும் நீதி செய்யறதுல ஒரு நாள் அது சோர்ந்து போகாது. நானே சொல்லுவேன், ஏன் உங்கள்கிட்ட அதிகமாக செய்யறப்பான்னு சொல்லுவேன் சொன்னாராம். அப்படித்தான் அந்த பிள்ளை இருக்கு. அது மகள் இப்போ கல்யாணம் முடிக்க போதுல, அந்த பிள்ளை 8,000 ரூபா சம்பளம் வாங்கினா எவ்வளோ கொடுக்கும், 3,000 ரூபா கொடுக்க, 4,000 கொடுக்கும், 4,000 8,000 சம்பளம் வாங்கி 4,000 கொடுத்த விடல இது வரைக்கும். அப்படித்தான் அது இருந்திருக்கு, சும்மா இல்லை. உங்களுக்கு செய்யறது தேவனுடைய கர்த்தராய கர்த்தாதி கர்த்தாவை இயேசு செய்யறதுக்கு சமம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன், அப்படித்தான் தேவகிரி சபை நம்ம மக்கள் நினைச்சுக்கிறது. சரிப்பா, சந்தோஷமா 50,000 கொடுக்கறதுல தேவகிரி சபை ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. ரொம்ப நன்றி. ஆமா, மைக்கை வந்து இப்படி வச்சு பேசணும். ரொம்ப தேவகிரி சபைக்கு நன்றி. நான் இது எல்லாத்துக்கும் வந்துருங்க, நான் பத்திரிக்கை கொடுக்குறேன், வந்துருங்க எல்லாரும். 24ஆம் தேதி எத்தனை மணிக்கு கல்யாணம்? 7 to 8. அப்படியா, அவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் நடக்குதா? நாங்கள் வர்றது ரொம்ப கஷ்டம்தான் போல. என்ன ஆனந்த பிரபே, நம்ம இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சா, 8 மணிக்கு கல்யாணத்துக்கு போனோம். நாங்கள் 2 மணிக்கு தூங்குறாள், காலையில் 9 வரைக்கும் எந்திரிக்கிறாள். ஆனாலும் அந்த கல்யாணத்துக்கு வந்து சேர்றான் தூக்கத்தை கெடுத்து. ஆ சரி, ஆ ஆடும்பா. அது நீ நிறைய நீதி செஞ்சிருக்க சபைக்கு, அதனால் கொடுக்கறது தேவக்கணி சபையினுடைய கடமை. அதனால் நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு வந்து நாங்கள் எல்லாரும் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். என்னப்பா? ஆமாம், ஆடும்பா.